ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்னேகா சூப்பர் டைரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்லைம் மிக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்லைம் மிக்சிங் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் ட்ரை பண்ணி வீடியோ போடுறேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்லைமை சாக் பீஸ் கூட, மெகந்தி கூட, ஃபோம் கூட, கிளே கூட எல்லாம் மிக்ஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதீங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஸ்லைம் எது கூட மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷாம்பு கூட தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஷாம்புவே யூஸ் பண்ணி நம்ம ஸ்லைம் ரெடி பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி இருக்க ஸ்லைம் கூட ஷாம்பு மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்து க்ரீன் கலரில் ஒரு ஸ்லைம் எடுத்திருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 30 ரூபீஸ்க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ஸ்லைம் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. இதோட சவுண்டு கூட கேட்டு பாருங்கள். இந்த சவுண்டு கேட்கும்போது கூட மைண்டுக்கு ரிலாக்ஸிங்காக சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. சரி, இன்றைக்கி நம்ம வந்து ஸ்லைமை ஷாம்பு கூட மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்லைமும் ஷாம்பு மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் தெரில, ஆனால் நிறையா ஃபோம் வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சாஃப்டாகும் நினைக்கிறேன். சரி, ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஷாம்புனா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஷாம்பு போட்டோன்னே நான் கொஞ்சமாக தான் போட்டுக்கிட்டேன். போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். மிக்ஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. சரி, இது நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நானும் இவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். மிக்ஸ் பண்ண அந்த ஃபோமெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நல்லா சாஃப்டாக இருந்தது, மிக்ஸ் பண்ணுறதே தெரியல. சரி, ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அந்த ஸ்லைம் வந்து தனித்தனியாக வர மாதிரி, பிரிஞ்சு வர மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இப்படி ஆகுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஷாம்பு வச்சு நிறைய ஸ்லைம் வந்து மேக் பண்ணலாம். நான் வந்து இப்போ ஷாம்பு கூட ஸ்லைம் மிக்ஸ் பண்ணும்போது இப்படி ஆகும்னு நான் நினைக்கல. ஆனால் சாஃப்டாக இருந்தது. நான் கூட ஜெல்லி ஸ்லைம் மாதிரி வருமோ அப்படின்னு தான் நினச்சி பார்த்தேன். ஆனால் அப்படி கூட வரல, சாஃப்டாக தான் இருக்குது. ஆனால் பிரிஞ்சு வந்துருச்சு. அதுதான் இதில் வந்து கொஞ்சம் மைனஸாக இருந்துச்சு எனக்கு. நிறையும் நிறையா வந்துருந்துச்சு. ஆனால் அதில் விளையாடுறதுக்கும் நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்லைமும் அந்த ஃபோமும் அதில் கை வச்சு விளையாடுறதுக்கே செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கொஞ்சமாக ஷாம்பு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லைமும் கொஞ்சமாக யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அது பிரிஞ்சு வரனால கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் போகும்னு நினைக்கிறேன். சரி, இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நானும் போய் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஸ்லைம் வந்து எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஹார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நார்மலாக ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஆனால் அந்த ஷாம்பு மிக்ஸ் பண்ணும்போது கை வைக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அதை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே ஹார்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் இது மிக்ஸ் பண்ணி விளையாடுறதுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஷாம்பு மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கொஞ்சமாக ஸ்லைம் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக ஃபஸ்ட்டு இருக்க மாதிரி இப்போ வந்து ஸ்லைமை வச்சு விளையாட முடியல. கொஞ்சம் ஹார்டானனால அது இழுத்து விளையாடவே முடியல. இதுதான் அதில் ரொம்ப மைனஸாக இருக்குது. இதே மாதிரி வேறு என்ன ஸ்லைம் மிக்சிங் வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.